பிறக்கிற நேரம் அப்படின்றது ஒரு பொன்னான நேரம் அப்படின்னு சொல்லலாம். அந்த நேரத்தில் அந்த குழந்தை பிறந்த அந்த நொடி முதல் அந்த குழந்தையை பராமரிப்பது எப்படி, அதுலேயும் குறிப்பாக பார்த்தோம் அப்படின்னா சில குழந்தைகள் குறை மாதத்தில் பிறந்திருப்பாங்க. அந்த குழந்தைகளுக்கு நம்ம என்ன மாதிரியான அதீதமான கவனம் செலுத்த வேண்டிய தேவை இருக்குது, அவங்களுக்கு மருத்துவமனையில் என்ஐசியு அப்படின்ற பிரிவில் இருக்கும்போது அவங்களுக்கு அந்த குழந்தைகளை எப்படி அந்த இடத்துல பாதுகாக்கப்படும், இந்த மாதிரியான பல்வேறு விஷயங்களை நம்ம பேசியிருக்கோம். இதற்காக எழும்பூர் அரசு மருத்துவமனையின் உதவி பேராசிரியரும் டாக்டர் காமாட்சி நினைவு மருத்துவமனையின் பச்சிளம் குழந்தைகள் சிறப்பு சிகிச்சை நிபுணருமான டாக்டர் வைத்தீஸ்வரன் நம்ம கூட இருக்காங்க, பேசலாம். வணக்கம் டாக்டர். வணக்கம். இந்த என்ஐசியூவில் இருக்கக்கூடிய அந்த காலம் அப்படின்றது குறைந்தபட்சம் எவ்வளவு தேவைப்படும், அதிகபட்சம் எவ்வளவு தேவைப்படும் டாக்டர்? சாதாரண டெம்பரரி குழந்தைக்கு தன்னுடைய வெப்பத்தை பராமரித்து கொள்ள, சுயமாக தன்னுடைய வெப்பத்தை பராமரித்து கொள்ள கொள்வதுக்கு 34 வாரங்கள் ஆகலாம். 34 பிறந்த ஓரிரு வாரங்களில் அந்த ஸ்கின் மெச்சூரிட்டி டெவலப் ஆகும். தானாக சுயமாக வெப்பத்தை பராமரிக்கணும். ரெண்டாவது, அந்த குழந்தையால் தானாக தாயிடம் பாலை சப்பி கொடுக்க வேண்டியது இருக்கும். இல்லை அட்லீஸ்ட் வந்து பாலடை மூலியமாகவோ சங்கு மூலியமாகவோ பால் புகட்டும் போது அதை நன்றாக விழுங்கும் சக்தி உருவாக வேண்டும், திறமை உருவாக வேண்டும். ஸோ அந்த விழுங்கும் போது அந்த குழந்தைக்கு புறையேறக்கூடாது. ஸோ சரியான முறையில் விழுங்கணும். ஸோ இந்த சக்கிங், ஸ்வாலோயிங் அண்ட் கோஆர்டினேஷன் வித் ப்ரீத்திங், அந்த கோஆர்டினேஷன் எல்லாமே ஒரு அரௌண்ட் 34-35 வாரத்தில் நடைபெறும். ஸோ குறைமாத அந்த குழந்தை எவ்வளவு குறைமாத பிறந்திருக்காங்களோ அந்த 34-35 வாரம் அந்த வரைக்கும் என்ஐசியூவில் ட்ரீட்மெண்ட் தேவைப்படலாம். ஸோ அதாவது உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா 28 வாரத்தில் பிறக்கிற குழந்தை அந்த 34-35 வாரம் ஆவதற்கு குறைந்தது 5-6 வாரங்கள் ஆகலாம். 30-32 வாரத்தில் பிறக்கிற குழந்தைக்கு 2-4 வாரங்கள் வரைக்கும் என்ஐசியூவில் வைக்க வேண்டியது இருக்கலாம். இப்படி என்ஐசியூவிலிருந்து பராமரிக்கப்படக்கூடிய குழந்தைக்கும் இயல்பாக நிறை மாதத்தில் பிறந்த குழந்தைக்கும் ஏதாவது வேறுபாடு இருக்குமா அவங்களுடைய வளர்ச்சியில் அடுத்த கட்டத்தில்? கண்டிப்பாக, இது நல்ல கேள்வி. ஸோ நிறை மாத குழந்தைகளுக்கு பெரும்பாலும் எந்த பிரச்சனையும் ஏற்படாது. ஸோ குறை மாத குழந்தைங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் நம்ம என்ஐசியில் இருக்கும்போது ஏற்படுது, ஷார்ட் டேர்ம் காம்ப்ளிகேஷன் சொல்கிறோம். ஸோ அதன் விளைவாக நாளடைவில் அந்த குழந்தை வளரும்போது ஒரு சில பிரச்சனைகள் ஏற்படலாம். ஸோ அதுன்னு பார்த்திங்கன்னா அந்த குழந்தைக்கு ப்ரிடாமினன்ட்லி சம் டிலேஸ் இருக்கலாம். ஸோ டிலேனா டெவலப்மெண்டல் டிலே. ஸோ அது வந்து ஜஸ்ட் ஒரு மோட்டார் டிலேயாக இருக்கலாம். அந்த குழந்தை நடப்பதற்கு லேட் ஆகலாம். அந்த குழந்தை நிற்பதற்கு, தலை நிற்பதற்கு, ஸோ உட்காடுறதுக்கு எது யார் உதவி இல்லாமல் எந்த சப்போர்ட் இல்லாமல் உட்காரத்துக்கு சிட்டிங் வித் அவர் சப்போர்ட், அந்த மாதிரி மோட்டார் டிலேஸ் இருக்கலாம். இல்லை அந்த குழந்தைக்கு பேசுவதில் லாங்குவேஜ் டிலே இருக்கலாம். ஸோ இல்லை ரெண்டுமே கூட இருக்கலாம். மோட்டார் டிலே, லாங்குவேஜ் டிலே ரெண்டுமே சேர்ந்து குளோபல் டெவலப்மெண்டல் டிலேஸ்ன்னு சொல்லலாம். இது ப்ரீமெச்சூர் பேபிஸ்க்கு ஒரு சில மசில் ஸ்டிஃப்னஸ்னால் நடந்திருக்கலாம், இல்லை மூளை பாதிப்புனால நடந்திருக்கலாம். என்ஐசியில் இருக்கும்போது மூளைக்கு செல்ல வேண்டிய இரத்த ஓட்டம், ப்ரெஷர் ஃப்ளக்சுவேஷன்ஸ் இருக்கும், பிபி ஃப்ளக்சுவேஷன்ஸ் இருக்கும், ஹார்ட் ரேட் ஃப்ளக்சுவேஷன்ஸ் இருக்கும். இதனால் மூளையில் ஏற்படக்கூடிய இரத்த ஓட்டங்கள் சில மாறுதல்கள்னால பர்மனன்ட் டேமேஜ் கூட சம்டைம்ஸ் நடந்திருக்கலாம். அதன் விளைவாக பின்னால் அந்த குழந்தைக்கு லேர்னிங் டிசபிலிட்டிஸ், கொஞ்சம் சீரியஸ் பிரச்சனைன்னு பார்த்தோம்னா அந்த குழந்தைக்கு செரிப்ரல் பால்சி, அதாவது மென்டல் ரிட்டார்டேஷன், செரிப்ரல் பால்சி, அதாவது மன வளர்ச்சி குன்றிய குழந்தையாகவோ வரத்துக்கு வாய்ப்பு இருக்கிறது. பட் வித் குட் நியோனாட்டல் கேர், ஒரு நல்ல என்ஐசியூ செட்டப்பில் ஒரு நல்ல கேர் கொடுக்கும்போது இந்த காம்ப்ளிகேஷன்ஸை நம்ம பெருமளவு நம்மளால் தடுக்க முடியும். ஸோ இன்னொரு முக்கியமான பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா இந்த குழந்தைக்கு ஆர்ஓபி, ஸோ ரெட்டினோபதி ஆஃப் ப்ரீமெச்சூரிட்டின்ற பிரச்சனை நடைபெறலாம். ஸோ அதுக்கு நம்ம ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கலாம். அதன் விளைவாக அந்த குழந்தைக்கு ஒரு ஷார்ட் சைட்டட்னஸ், மயோப்பியா, ஸோ ஸ்பெக்டக்கல்ஸ் தேவைப்படலாம், விஷுவல் டிஸ்டர்பன்சஸ், ஹியரிங் டிஸ்டர்பன்சஸ், ஹியரிங் டிஃபிகல்ட்டிஸ், எய்ட் தேவைப்படலாம். ஸோ லேர்னிங் டிசபிலிட்டிஸ், இந்த மாதிரி ஆட்டிசம், ஏடிஹெச்டி, இந்த மாதிரி பல பிரச்சனைகள் குறை மாதத்தினாலேயே இது பண்ணலாம். பட் பெருமளவில் நம்ம வித் குட் நியூனேட்டல் கேரில் நம்ம அதை பெருமளவு நம்மளால் தடுக்க முடியும்.